எனக்கு அனலைஸ் பண்ணது நியர் அபவுட்டாக 15 இயர்ஸாக. ஒன்று, ட்ரக் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஸ்பேர்ஸ் இன்வென்டரி ரிடியூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் யோசிக்காத ஒரே போர்ட்டு ட்ரேடிங். ட்ரேடிங்னா ஒரு ட்ரக்கு இங்கே ஒரு நம்ம ஒரு ட்ரக்கு 5 லேக்ஸ் கொடுக்குறோம், ஆனால் ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா 3 லேக்ஸ் 3.5 லேக்ஸ் கொடுக்க முடியும். அப்படின்னா வாங்கி அந்த 3.5 லேக்ஸில் கூட 1 லட்சரூவா வச்சு 4 லட்சரூவா சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் எங்களுக்கு உதிக்கலை. ஏன்னா எங்களுடைய பேசிக்கே சர்வீஸு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு ட்ரேடிங்கில் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகாது. இம்போர்ட்டடு குறைச்ச விலையில் வாங்குகிற ட்ரக்கு. இப்போ ஜெர்மன், இத்தாலி அந்த மாதிரி ட்ரக்குனால் அதுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கட்டாயம் உண்டு. இந்தியன் மேக்குக்கும் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கட்டாயம் இருக்குது. இந்தியன் மேக்கில் சில ப்ராப்ளங்கள் அடிக்கடி வரும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காண்டி நம்ம இந்தியன் மேற்கு மார்க்கெட்டோட நம்மளுடைய ப்ரைஸு நிச்சயம் ரெடியூஸாக தான் இருக்கும். ஒன்றே ஒன்றும் எங்களுடைய ப்ரைஸு சைனா ப்ராடக்ட்டை காம்படிட் பண்ண முடியாது. ஆனால் சைனா ப்ராடக்ட்டை நாங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ணாததுக்கு மெயின் காரணம் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி. 2 இயர்ஸ் கழித்து அந்த ஸ்பேர்ஸுக்கு ஒரு பேரிங் வாங்கணும், ஒரு சென்சார் வாங்கணும், ஒரு பிரேக் அசம்பிளி வாங்கணும், ஒரு சீல் கிட்டு வாங்கணும், ஒரு ஓசு வாங்கணும். நம்ம இந்தியன் மென்டாலிட்டி வந்து யூஸ் அண்ட் த்ரோ மென்டாலிட்டி கிடையாது. இவங்க மென்டாலிட்டி 10 இயர்ஸ் ஆனாலும் ஸ்பேர்ஸு சர்வீஸு சப்போர்ட்டு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க. அவங்ககிட்ட போய் ஒரு பிரேக் அசம்பிளி போயிடுச்சு, ஒரு காரன் ப்ரெஸ் போயிடுச்சு, காரன் ப்ரெஸ் ஹோல்டர் போயிடுச்சு, அதுக்காண்டி டோட்டல் மோட்ரு டிரைவ் யூனிட்டே மாற்றுங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் சர்வீஸில் சக்ஸஸ் ஆன மாதிரி இதில் சக்ஸஸ் ஆக முடியாது. அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம். நிச்சயம் வந்து எங்கள் எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிலையும் எங்களுடைய எம்ப்ளாயீஸு அங்கே காலையில் ஒரு 8 மணிக்கு போயிடுவாங்க, 5 மணிக்கு வருவாங்க. எப்போ பிரேட் பண்ணாலும் இன்னும் என் நம்பர் லைவில் தான் இருக்கும். உடனே எனக்கு அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணோம்னா காசு கிடைக்கும், ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் ஆஃப்டர் சேல்ஸும் பண்ண முடியாது. டெய்லி ரெகுலர் பிஸ்னஸும் எங்களுடைய மற்றதும் பாதிக்கும். எங்களுடைய இதே மாதிரி இந்த லைனில் இருந்தப்போ யார் ட்ரேடிங் பண்ணி சர்வீஸ் சப்போர்ட் பண்ண முடியாமல் போய் எங்கிட்டே இண்டிஜீனியஸ் வந்த ட்ரக்கு, ஏகப்பட்ட ட்ரக் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிச்சயம் நாங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ற முடிவெடுத்திருக்கோம். அதை இவ்வளோ நியர் அபவுட்டாக ஒரு 25 இயர்ஸாக அதை இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டம் பண்ணியும் ஒரு 7 இயர்ஸாக அதை ஃபாலோ பண்ணுறோம். இன்னும் ஒரு 25 வருஷம் முன்னாச்சும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம்.